வணக்கம். வாழ்க வளமுடன். சொர்க்கத்தின் திறவுகோல்னு ஒரு பதிவு சமீபத்தில் படித்தேன். அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பிறர் துயர் தீர்க்கும் பெரும் கருணை ஒன்றுதான் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்கும். பிரிந்து போகாதபடி இரண்டு இதயங்களை அன்புதான் இணைத்து வைக்கிறது. அதனால்தான் ஒட்டுகின்ற பசைக்கும் கட்டுகின்ற நாருக்கும் தமிழில் அன்பு என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, தாம்பத்தியம் இவை உண்டு, தான் உண்டு என்று வாழும் தன்னலத்தில் மனித பிறவிக்கு எந்த மகத்துவமும் இல்லை. வாழ்க்கையின் நோக்கத்தை லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக் என்ற ஒரு வரியில் விளக்கினார் பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹியூம். மண்ணில் மைந்தனாய் மலர்ந்து மற்றவருக்கு தன்னிடம் உள்ளதை தருவதற்கு அடுத்தவரிடமிருந்து எதையும் பெறுவதற்காக இல்லை மண்ணில் மனிதனாக பிறந்தது. தன் மார்பு காம்பில் தான் பாலருந்த முடியாது என்றார் கவிஞர் கல்யாண்ஜி. பசுவின் பால் கன்றுக்கு, தாயின் பால் குழந்தைக்கு என்பதுதான் இயற்கையின் தர்மம். அன்புடைய மனிதனால் ஒருபோதும் சுயநலமாக வாழ முடியாது. சமுதாயத்தின் சகல நோய்களுக்கும் அன்பே அருமருந்து. அன்பற்ற இடத்தில் முகங்கள் வெறும் படங்கள், பேச்சு வெறும் கிண்கிணி ஓசை என்கிறார் ஆங்கில அறிஞர் பேகன். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த இப்படி வேண்டினார் வள்ளலார். ஒற்றுமையை விடவும் உன்னதமானது ஒருமை உணர்வு. அன்பு கணிந்த இதயத்தில்தான் பேதமில்லாத ஒருமை உணர்வு ஓங்கி வளரும். அன்புக்கு வேற்றுமை இல்லை, பகைமை இல்லை, ஆணவம் இல்லை, சுயநலம் இல்லை. அன்பிருக்கும் இதயமே ஆண்டவன் இருக்கும் ஆலயம். அன்பே ஆண்டவன் என்று உணர்ந்தாலே உண்மையான ஞானம். அன்பையும் ஆண்டவனையும் பிரித்து பார்ப்பது அஞ்ஞானம். அன்பு வேற்றுமையில் ஒற்றுமையை காணும். அன்பற்ற இதயம் ஒற்றுமையில் வேற்றுமையை தேடும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர். அன்பே சிவமாவது ஆறும் அகில அருகிலார். அதாவது அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் என்று திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவன் அன்பின் வழியது உயிர்நிலை என்ற வள்ளுவத்தை ஒருபோதும் மறக்கலாகாது. பல மனிதர்கள் இதயங்கள் பகைமை உணர்வால் பாறையாக கட்டிப்பட்டு ஈரம் சிறிதுமின்றி இறுகி கிடக்கின்றன. ஆண்டவனை அடைவதற்கு கொஞ்சம் நெகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிறார் அருணகிரியார். ஒரு அரபு இலக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அற்புதமான செய்தி அதில் இருக்குது. அதாவது இஸ்லாம் மார்க்க நெறிப்படி வழுவாமல் வாழ்ந்த சுலைமான் மரணத்திற்கு பின்பு சொர்க்கத்தில் நிறுத்தப்பட்டார். சுலைமான், இந்த இனிய சொர்க்கம் உனக்கு எதனால் சிந்தித்தது, அதாவது உனக்கு எதனால் இது கிடைச்சதுன்னு சொல்லு என்று சொல்கிறாங்க. அப்படி கேட்டது இறைவன். ஆழமாய் சிந்தித்த சுலைமான், ஆண்டவனே, உன்னை நாள்தோறும் மறவாமல் ஐந்து முறை தொழுதேனே, அதனால் இந்த அற்கொடையை நீ எனக்கு அளித்திருக்கக்கூடும் என்றார். அப்படி நீ என்னை தொழுத ஐந்து வேளையும் தொழுகை செய்ததற்காக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை மகனே. ஒரே ஒரு வேளை நீ தொழ முடியாமல் போனதற்காகவே இன்று நீ சொர்க்கத்தில் என் முன் நிற்கிறாய் என்று சொல்லி புன்னகைத்தார் இறைவன். இறைவனை தொழ மறந்ததால் சொர்க்கவாசல் திறந்ததா? சுலைமான் திகைத்து நின்றார். மகனே, சொல்கிறேன் கேள். ஒரு குளிர்கால பருவத்தின் இளங்காலை பொழுதில் பள்ளிவாசலின் அழைப்போலி கேட்டு அவசரமாக புறப்பட்ட உன் பார்வையில் பனியில் வாடி குளிரில் நடுங்கி தவித்த ஒரு பூனைக்குட்டி தென்பட்டது. அந்த பூனையின் சிரமம் தவிர்க்க உன் சிந்தை துடித்தது. அதை அள்ளி எடுத்து உன் நெஞ்சில் புதைத்தாய். விரல்களால் அதன் மெல்லுடல் நீவி முத்தம் கொடுத்தாய். மார்புற தழுவியதால் உன் உடலின் வெப்பம் பூனையின் உடலை ஊடுருவி சென்றது. நிமிடங்கள் கடந்தன. பூனை மெல்ல சமநிலை அடைந்தது. நெஞ்சில் அணைத்து பூனையை நிலத்தில் விட்டு நீ நிமிர்ந்த போது பள்ளிவாசல் தொழுகை முடிந்தது. சுலைமான், அன்று ஒரு சிறிய பூனையின் சிரமம் தவிர்க்க முயன்றதால் என்னை சிந்தித்து தொழவும் மறந்தாய். இந்த இனிய சொர்க்கம் என் அன்பின் பரிசாய் உனக்கு இன்று வாய்த்தது. வாழ்நாள் முழுவதும் என்னை நீ வணங்கி இதற்காக
கிடைக்கவில்லை. ஒரே ஒரு வேளை என்னை நீ வணங்க மறந்ததற்காக என்று விளக்கினார் அந்த பெருங்கருணையாளன். மறுமை இன்பத்திற்காக இறைவனை தொழும் மனிதர்கள் அன்பு வாயப்பட்டு ஒரு அற்ப ஜீவனுக்கு இறங்கி தவித்து உதவும் உயிர்கருணையே சொர்க்கத்தின் வாசல் கதவுகளை திறக்க வைக்கும் என்ற ஆன்மீக ஞானத்தை அடைதல் வேண்டும். ஜீவகாருண்யமே சொர்க்கத்தின் திறவுகோல் என்றார் வள்ளல் பெருமான். எல்லா சமயங்களிலும் சூத்திரமும் இதைதான் யோசிக்கும் வேளையில் இது சொல்லாமல் புரிய வேண்டும். ஜீவகாருண்யமே சொர்க்கத்தின் திறவுகோல் என்பது என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சது. அதனால் இந்த சொர்க்கத்தின் திறவுகோல்ங்கிறது அன்பு என்ற கீ. வாழ்க வளமுடன்.